அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு பகுதி, குறிப்பாக மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம், இதில் நீர்ப்பாசன திட்டங்கள் முழுமை அடைய வேண்டும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள நீர் பாசன திட்டங்கள், நீர் மேலாண்மைக்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு பல காரணங்களை கடந்த பல ஆண்டுகளாக சொல்லி வருகின்றோம். சமீபத்தில் உலகத்திலே சராசரி வெப்பநிலை 17.2 டிகிரி சென்டிகிரேட். இந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி தொடர்ந்து இது உலக வரலாற்றில் அதிக வெப்பமடைந்த சராசரி நாள், சராசரி வெப்பமடைந்த நாள். இதனால் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முக்கியமான இந்த நீர் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், முன்னிலைப்படுத்த வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இப்பொழுது கிட்டத்தட்ட 98.2 விழுக்காடு, 98.5 விழுக்காடு இப்படிலாம் போயிட்டு இருக்கிறாங்க. 62 ஆண்டுகால கனவு அது, அது முடிக்க வேண்டும். இப்படி திட்டங்கள் இருக்கிறது. அது இல்லாமல் கீழ்பவானி வாய்க்கால் திட்டத்திற்கு பேச்சுவார்த்தை மூலமாக அதற்கு தீர்வு காண வேண்டும். இது அரசியல் இருக்கக்கூடாது. இது இந்த கட்சியை சார்ந்த பிரச்சனை, அது அந்த கட்சியை சார்ந்த பிரச்சனை, இது ஆளுங்கட்சியை சார்ந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. நீர் மேலாண்மைக்கும் நீர் பாச திட்டத்திற்கும் விவசாயத்திற்கும் அரசியல் தேவையில்லாத ஒன்று. நீரை நல்ல ஒரு மேலாண்மை கொண்டு, அதாவது மேனேஜ்மெண்ட் கொண்டு அதை பாதுகாக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது இந்த மேகதாது சம்பந்தமாக நேற்றைய முன்தினம் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் நிச்சயமாக இந்த அணையை நாங்கள் கட்டுவோம், நிலத்தை கையகப்படுத்த எங்களுடைய அதிகாரிகளை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் என்றெல்லாம் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். இது கண்டிக்கத்தக்க, அவர்களுக்கும் தெரியும் அவர்களால் மேகதாது அணை கட்ட முடியாது என்று தெரியும். ஆனால் அங்கே இருக்கின்ற கர்நாடகா மக்களை தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற ஒரு பேச்சாக நான் பார்க்கின்றேன். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது, கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில் எந்த கட்டுமானங்களும் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் கட்டக்கூடாது என்று அது தெளிவாக தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் மேகதாதுக்கு 1000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிட்டோம், 12,500 ஏக்கர் வனத்துறையிலிருந்து கையகப்படுத்த வேண்டும், அதற்கு மாற்று இடம் நாங்கள் கொடுக்குறோம், இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை. அது இல்லாமல் துணை முதலமைச்சர் இல்லாமல் இப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் குண்டுராவ் அவர்களும் இது கடலில் வீணாக போகிற தண்ணி எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடாதா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பேச்சுகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, 50 ஆண்டுகால திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. தெலுங்கானா அவ்வளோ லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நீர் மேலாண்மைக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க நீர் பாச திட்டங்களுக்கு. ஆந்திரா 1000கணக்கான கோடி, அதாவது கிட்டத்தட்ட 60,000 கோடி. கர்நாடகா நம்ம சொல்லவே வேண்டாம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத் லட்சக்கணக்கான கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த 50 ஆண்டுகாலம் திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றுமே கிடையாது, நீர் மேலாண்மை கிடையாது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையில் நம்ம மாற்றிட்டு வரோம். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் ஒவ்வொரு 10 கிலோமீட்டரில் ஒரு தடுப்பணை கட்டணும்னு. இப்போ ஒரு உதாரணம்,
தமிழ்நாட்டில் காவேரியில் ஒரே ஒரு அணை தான் இருக்குது, மேட்டூர் அணை. அதனுடைய கொள்ளளவு 93 TMC. அதுக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா விவசாயத்திற்கு கொஞ்சம் போயிட்டு மீதியெல்லாம் கடலில் தான் போவோம். அது தேக்கி வைக்கிறது இடம் கிடையாது. ஆனால் தடுப்பணை நீங்கள் கட்டினீங்கன்னா அதில் ஒரு 1.5 TMC, 1 TMC, 2 TMC அங்கங்கே தேக்கி வைக்கலாம். இப்படி காவிரியில் மட்டும் நீங்கள் தடுப்பணை நீங்கள் கட்டினா கிட்டத்தட்ட 70 TMC காவிரி ஆற்றிலே நீங்கள் தேக்கி வைக்கலாம். இதனால் எவ்வளோ பெரிய பயன் உள்ளோம். கொள்ளிடம் ஆற்றுல நாங்கள், அதாவது கொள்ளிடம் ஆறு வந்து 110 கிலோமீட்டர் திருச்சியிலேருந்து மேற்கு பகுதியிலேருந்து தொடங்கி கடலில் கலக்குது, தஞ்சாவூர் பகுதியில் மயிலாடுதுறையில். அப்படி கொள்ளிடத்தில் இந்த 110 கிலோமீட்டரில் 10 தடுப்பணைகள் கட்டணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்சது என்னன்னா 10 மணல் குவாரிகள். அரசு இப்போ சமீபத்தில் 10 மணல் குவாரிகள் நாங்கள் திறப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகமாக நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், விவசாயத்திற்கு துரோகம், விவசாயிகளுக்கு ஒரு துரோகம். ஏன் கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்கன்னா மணல் எடுக்க முடியாதான். மணல் எடுக்கிறதுக்கு ஆறு தானே கிடைச்சிடும் உங்களுக்கு. எம் சாண்டின்னு வந்திருக்குது, மணலை இறக்குமதி பண்ணுங்க. கேரளாவில் மணல் எடுக்க முடியாது, சட்டம் இருக்குது. அது தமிழ்நாடு கொண்டு வாங்க. எவ்வளோ பேர் விவசாயத்திற்கு எவ்வளோ இந்த திட்டங்கள்லாம் இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் தீர்க்க வேண்டும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் நிறையா இந்த ரிசார்ட்டு, இந்த செங்கல் சூளை, இந்த கனிம வளத்தை கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க, சுரண்டிட்டு இருக்கிறாங்க பல காலமாக. இதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி பல தரப்பு இப்போ போராட்டங்களை நடத்தி அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். ஓரளவுக்கு இன்னும் முழுமையாக வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா விலங்குகள் மனிதர்களுக்கிடையே பிரச்சனைகள் பல பார்த்துருக்குறோம். சமீபத்தில் கூட ஒரு யானை மிதித்து இப்போ ஒருத்தர் இறந்துட்டார். அவங்களுக்கு கூட நாங்கள் இப்போது நிதி ஆதரவு கொடுக்க போகிறோம், உதவி கொடுக்க போகிறோம் நாங்கள் அந்த குடும்பத்திற்கு. அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை வாங்கணும்னு எங்களுடைய கோரிக்கை. அந்த பெண்கள், அந்த அவருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும்னு. ஏன்னா இதெல்லாம் என்ன, ஏன் பிரச்சனை வருதுன்னா விலங்குகள் இருக்கின்ற பகுதியில் நம்ம தான் உள்ளே நுழையிறோம். அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, விலங்குகள் தான். அதனால் ஜனத்தொகை அதிகமாக இருந்திருக்கு, ஆனால் திட்டமிடுதல் இருக்கணும் அதில். அதனால் இதெல்லாம் தீர்க்க வேண்டும். இது சுமூகமாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, தக்காளி மட்டும் கிடையாது, எல்லாம் காய்கறியும் விலை உயர்ந்துடுச்சு. தக்காளி நான் 2 மாதத்திற்கு முன்பு தக்காளியை விவசாயிகள் ரோட்டில் போட்டு கொட்டினாங்க, 2 மாதத்துக்கு முன்பு தான். இன்றைக்கி தக்காளி 140 ரூபா. நீ எவ்வளோக்கு வாங்கின? 100 ரூபா. அரசு கடையில் பார்த்தா ஒரு 150 கடையில் நாங்கள் தக்காளி 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்கிறோன்னு அதெல்லாம் ஒன்றும் போவார். தமிழ்நாட்டு மக்கள் தொகை கிட்டத்தட்ட 8 கோடி, அதில் 150 கடை போதுமா? அதுக்கு என்ன செய்யணும், என்ன செஞ்சுருக்கணும்? 2 மாதத்திற்கு முன்பாகவே இப்படி, ஏன்னா இது வந்து இப்போ அடிக்கடி திராவிட மாடல்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் இது தான். 2 மாதத்திற்கு முன்பு தக்காளி விலையே கிடையாது, 1 ரூபா 1 கிலோ, இன்றைக்கி 140 ரூபா 1 கிலோ. அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? குளிர்பதின கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் பல பகுதிகளில் உருவாக்கணும். எங்கே தக்காளி விளைச்சல்? தருமபுரி, கிருஷ்ணகிரி, தேனி, பவானி இந்த பகுதியிலெல்லாம் உருவாக்கி அதில் தக்காளியை அங்கே பாதுகாத்தீங்கன்னா இந்நேரம் அது தக்காளி விலை 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடச்சிருக்கும். விவசாயிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இதை தொடர்ந்து சொல்லிட்டு வரும். ஆனால் இதில் முதலீடு